வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக இனிமேல் எப்போதும் கோட்டையில் அமர முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்டு அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவர் தினகரன் என விமர்சனம். மதிமுகவுக்கு மக்களவையில் ஒரு தொகுதி, மாநிலங்களவையில் ஒரு இடம் ஒதுக்கீடு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 20 இடங்களில் போட்டியிடும் என மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக உயர்மட்ட குழு ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது நாளை அறிவிக்கப்படும் என தகவல். 2000 ரூபாய் வழங்கி வாக்குகளை பறிக்க அதிமுக முயற்சி என கே.எஸ். அழகிரி குற்றச்சாட்டு. உதவித்தொகை எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை வாக்காளர்கள் அறிவார்கள் எனவும் கருத்து. தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்ற பிரதமர் மோடி நாளை சென்னை வருகை. தமிழக அரசியலில் திருப்புமுனை ஏற்படும் என தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக இனிமேல் எப்போதும் கோட்டையில் அமர முடியாது என்றும், டிடிவி தினகரன் என்பவர் ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்டவர் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மீன்வளத்துறை வளாகத்தில் ஆன்லைன் மூலமாக தரமான மீன்கள் விற்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக சார்பில் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். யார் முந்திக் கொள்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் மக்களிடம் மனதில் நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்றும் ஜெயக்குமார் கூறினார். திமுக இனிமேல் எப்போதும் கோட்டையில் அமர முடியாது என்றும், டிடிவி தினகரன் என்பவர் ஜெயலலிதாவால் நிராகரிக்கப்பட்டவர் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்தார். தேமுதிகவுடைய நிறுவன தலைவர்களை சந்தித்து நானும் நம்முடைய அண்ணன் டெப்டி சிஎம் கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்து அதன் அடிப்படையிலே வந்து பேச்சுவார்த்தை ஒரு முழு நிறைவு பெறுகின்ற ஒரு நிலை எட்டியிருக்கின்றது. திமுகவை பொறுத்தவரை 2011 இனிமேல் கோட்டை பக்கமே திரும்பி பார்க்க முடியாத ஒரு கட்சியாகத்தான் நிச்சயம் இருக்கும். அம்மாவால் நிராகரிக்கப்பட்டவர், அவரை வந்து ஒரு பொருட்டாகவே தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ நானும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது வந்து பேட்டி கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பெரிதாக வந்து பொருட்படுத்தவும் தயாராக இல்லை. தமிழக மக்கள் தங்களுடன் இருப்பதால் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் எளிதாக வெற்றி பெறுவோம் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று கன்னியாகுமரி சென்ற அவர், குக்கர் சின்னம் தங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் எங்க கூட இருக்காங்க, அதுதான் நீங்க போற இடங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆதரவு வெளிப்படும். அது மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இரட்டைகளை கொடுக்கப்பட்டதுனால ஒன்று அதிமுக வெற்றி பெறல. புதிய சின்னம், குக்கர் சின்னம் தமிழ்நாடுல மக்கள் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அதுக்கு அது வந்து பிரதிபலிப்பு. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்க போகுது இந்த பாராளுமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் திமுக 20 தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், மீதமுள்ள 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அத்துடன் வரும் 13 தேதி ராகுல்காந்தி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார். மேலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தலில் இடம் இல்லை என்று கூறிய மு க ஸ்டாலின், திமுகவுக்கு ஆதரவு அளிக்கும்படி அக்கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவிடம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமைந்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்று அந்த பணியை முழுமையாக இன்றோடு நாங்கள் முடித்திருக்கிறோம். 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது.
நாளை மறுநாள் 7ஆம் தேதி இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதை பற்றி விரைவில் அறிவிக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்த அறிவிப்பை தேமுதிக நாளை வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். மேலும் கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்தும் அதிமுக கூட்டணியில் கேட்டுப்பெற வேண்டிய தொகுதிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களை விஜயகாந்த் கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்த அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுகவுடனான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு மக்களவைத் தேர்தலுக்காக தொகுதி ஒதுக்கீடு செய்வது குறித்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுக தேர்தல் பணிக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து கையெழுத்து. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், வெற்றிக்காக கடுமையாக உழைப்போம் என்றும், இடைத்தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் 21 தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவளிப்போம் என்றும் குறிப்பிட்டார். நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழுவில் விவாதித்தோம். தமிழகத்தில் 40 தொகுதிகளிலேயும் பிஜேபி, அதிமுக, பாமக கூட்டணியை முறியடிக்க வேண்டிய ஒரு அரசியல் தேவை இருக்கிற இந்த பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த 2 தொகுதிகளில் உடன்பாடு செய்து கொள்வது எனவும், 40 தொகுதிகளிலும் இணைந்து பணியாற்றுவது எனவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தீர்மானித்து 2 தொகுதிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு மக்களவையில் 1 தொகுதியும் மாநிலங்களவையில் 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான தேர்தல் குழுவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு மக்களவையில் 1 தொகுதியும் மாநிலங்களவையில் 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த உடன்பாடு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறிய வைகோ, 40 தொகுதிகளிலும் திமுகவுடன் இணைந்து மதிமுக பணியாற்றும் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டசபை தேர்தல்களில் தங்களது ஆதரவு திமுகவிற்கு இருக்கும் என வைகோ தெரிவித்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த உடன்பாடு ஏற்பட்டிருப்பதோடு புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கும், 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அதோடு இணைந்து வருமானால், அது அப்பொழுது வந்தாலும் சரி எப்பொழுது வந்தாலும் சரி, அந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற அர்ப்பணிப்போடு முழு முனைப்போடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பணியாற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் கனிமொழி உள்ளிட்ட 6 தமிழக மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. எம்எல்ஏக்கள் கணக்கின் அடிப்படையில் திமுக 3 MP சீட்டுகளில் வெற்றி பெற முடியும். தற்போது இதில் 1 சீட் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தேர்வு செய்யப்படுவார் என உறுதியாக நம்பப்படுகிறது. 1978ஆம் ஆண்டு திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு சென்ற வைகோ 1996 வரை எம்பியாக இருந்தார் என்பது நினைவு கூறத்தக்கது.
ஏழை குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் விவகாரத்தில் மக்களை மயக்கி வாக்குகளை பறிக்கும் முயற்சியில் எடப்பாடி அரசு ஈடுபட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நேரத்தில் மக்கள் வாக்குகளை பெற அரசு நிதியிலிருந்தே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவது கொடூரமான நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசு வழங்குகிற உதவி நிதி எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை வாக்காளர்கள் அறியாதவர்கள் அல்ல என்று தெரிவித்துள்ள கே எஸ் அழகிரி, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக கூறும் தமிழக அரசிடம் அதற்கான புள்ளி விவரம் இருக்கிறதா, விவசாய தொழிலாளர்களா அல்லது வேறு எந்த வகை தொழிலாளர்கள் என்பதை அறிந்து கொள்ள நிபுணர் குழு அமைக்கப்பட்டதா எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாக குறிப்பிட்டார். மேலும் தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை முற்றிலும் அகற்றுவதில் பாமக உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். பாட்டாளிமல் கட்சி கொடுத்த 10 அம்ச கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் கேட்டுக்கொண்டோம். இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள். இன்னும 2 காலத்திற்குள் பூரணமாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என எங்கள் கோரிக்கையாக நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். அதையும் முதலமைச்சர் நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொண்டு அதற்கு அறிவிப்புகள் கொண்டு வருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீடு செய்துள்ளார். ஜெயலலிதா மரணத்துக்கு பின் ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதியில் முதலில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டபோது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எந்த அணிக்கு என போட்டி ஏற்பட்டது. இதையடுத்து இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. 2017 நவம்பரில் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் அணிதான் அதிமுக என அறிவித்த தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தையும் அவர்கள் அணிக்கு வழங்கியது. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தினகரன் சசிகலா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சரியே என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தினகரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்துத்துறை சார்பில் 500 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 500 புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். போக்குவரத்துத்துறை சார்பில் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை உள்ளிட்ட மண்டலங்களுக்கு 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் கொடியசைத்து இன்று துவக்கி வைத்தார். விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு 198 பேருந்துகளும், சேலம் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு 134 பேருந்துகளும், கும்பகோணம் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு 160 பேருந்துகளும் வழங்கப்பட்டன. இதேபோல் சென்னை மாநகரத்திற்கு புதிய மாநகர மற்றும் சிறிய பேருந்துகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்திற்கு 8 பேருந்துகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை, விழுப்புரம் பகுதிகளுக்கு ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளும் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இந்த சொகுசு பேருந்துகளின் அறிமுக நாளான இன்று ஒருநாள் மட்டும் பொதுமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது புதிய பேருந்துகள் உள்ளே சென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டை காப்பாற்றுவதற்கும் தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்குமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதல் நடைபெற்றதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துல்லிய தாக்குதல் குறித்து செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியிடுவது குறித்து தற்போது கூற முடியாது என்றும், தீவிரவாதத்தை நிறுத்தினால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் கூறினார். தீவிரவாதிகள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், இதனால் பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு டெரர் அட்டாக் வராமல் இருக்கணுன்றதுனால முன்கூட்டியே இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய செய்திகளை வச்சுட்டு ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இது டெரரிசம்க்கு
எதிர்ப்பா, அதாவது அங்கிருந்து வந்து நம்மளை சூசைட் பாம்பு அங்கிருந்து வந்து டெரர் அட்டாக் பண்றது நம்ம நாட்டில் பண்றவங்களுக்கு அங்கிருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ற செய்தி கிடைச்சி பண்ணப்பட்ட ஒரு விஷயம். புல்வாமால 40 பேர் நம்ம மக்கள் ஜவான்ஸ் அழிக்கப்பட்டாங்க. அவங்க உயிர் தியாகம் பண்ணதுக்கு நம்ம நாடு பொறுத்துக்கிட்டே எத்தனை நாளைக்கு இருந்தாலும் அங்கிருந்து தான் வருதுன்னு செய்தி கிடைச்சதுனால மிலிட்ரி ஆக்ஷன் இல்லாம அது அந்த பாயிண்டடா அங்க போய் அடிச்சுட்டு வந்திருக்கோம். அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரிஞ்சு சிவிலியன்ஸ் கிராமத்திலேயோ அந்த அதை சுற்றிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான சேதமும் இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால புல்வாமாக்கு அப்புறம் அங்கே நம்ம பண்ணது மிலிட்ரி ஆக்ஷன் இல்லைன்றது நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கோம். சென்னை அருகே வண்டலூரில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் பாஜக, அதிமுக, பாமக, புதிய தமிழகம் கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணியின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் சென்னை அருகே வண்டலூரில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு வருகிறார். இதற்காக பொதுக்கூட்ட மேடையும் ஹெலிகாப்டர் இறங்கு தளமும் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையின் முதன்மையான இடங்கள் விமான நிலையம், வண்டலூரில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் ஆகியவற்றில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வண்டலூர் அருகே நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடியால் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் பதற்றத்தால் முக ஸ்டாலின் திணறி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், நாளைய தினம் தாம்பரம் கேளம்பாக்கத்தில் உள்ள திடலில் உரையாற்றுகிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள். இது தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். இதில் ஸ்டாலின் வேற ஒரு அறிக்கை கொடுக்கிறார். விருதுநகரில் 6ஆம் தேதி அவரோட கூட்டணி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆட்சியாளர்களை அகற்றும் என்று சொல்கிறார். விருதுநகர் 6ஆம் தேதி கூட்டணி கூட்டமா, சென்னையில் நடக்க தாம்பரத்தில் நடக்கக்கூடிய கூட்டணி கூட்டமா என்றால் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டணி கூட்டம் தான் தமிழகத்தில் வெற்றியை குவிக்கப் போகிறது. ஏனென்றால் கண்டபடி பேசுகிறார், தன்னை விற்று கொண்டவர்கள் என்று சொல்கிறார். மனசாட்சி இல்லாமல் இவர்கள் விலை பேசினார்கள் என்று சொல்கிறார். அதாவது ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்ற பதற்றத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். அதனால் அவருக்கே தெரியும் இன்னைக்கு அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள் என்று. இந்திய நீர்மூழ்கி கப்பலின் ஊடுருவு முயற்சியை பாகிஸ்தான் கப்பற்படை முறியடித்து விட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் நாட்டின் கப்பற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் கடல் எல்லைக்குள் இந்திய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நுழைய முயன்றது என்றும் அதனை பாகிஸ்தான் கப்பற்படை தனித்திறனுடன் முறியடித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களால் இந்திய நீர்மூழ்கி கப்பல் தாக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள பாகிஸ்தான் கப்பற்படை அமைதி கொள்கையை தாங்கள் கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற பண்பை இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முடிவடைந்த பல்வேறு நலத்திட்டங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் வெங்கஞ்சேரி அருகே செய்யாற்றின் குறுக்கே 8 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தடுப்பணையை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோல் கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலத்தை மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்த முதலமைச்சர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 1,558 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட உள்ள 42 சாலை பணிகளுக்கும் 6 பால பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் 10,27 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட நிர்வாக மற்றும் கல்வியியல் கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் 15,85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கணினி மயமாக்கும்
இன்போடெக்ஸ் திட்டத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஓ எஸ் மணியன், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக அதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களில் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் அதற்கு முன்னதாக நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு பிரதமர் மோடி தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக ஓய்வூதிய திட்டத்திற்கான அடையாள அட்டை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை ஒட்டி பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் 1000 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் கொண்டாட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 1000 பெண்களுக்கு சீர்வரிசையோடு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு போன்ற சீர்வரிசையை கொடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை ஏமாற்றி ஆபாச படங்களை எடுத்த நபரை கைது செய்த போலீசாருக்கு மக்கள் நீதி மய்யம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக நீதி மய்யம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் 60க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றிய சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்திருக்கும் போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கும் மக்கள் நீதி மய்யம் கைது நடவடிக்கையைப் போலவே மேல் நடவடிக்கையையும் விரைவாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. நேர்மையான விரைவான நடவடிக்கைகள் மட்டுமே மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையங்கள் முன்பாக சில இளைஞர்கள் சென்று வீடியோ எடுத்து அதனை டிக்டாக்கில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். இதையடுத்து காவல்துறையினரால் கண்டிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது ஒரு ஆண் காவலரும் பெண் காவலரும் சீருடையில் ஆடிப்பாடி டிக்டாக்கில் அந்த வீடியோவை வெளியிட்டுள்ளனர். தற்போது இந்த காவலர்களின் ஆட்டம் அதிவேகமாக இணையதளங்களில் பரவி வருகிறது. தேன்கடலில் தினமே குளித்தால் மகிழ்வே.